ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாரத்தில் எல்லா நாளும் ஒரே ஷெடியூல் படி ஒரே மாதிரி போனாலும் இந்த சண்டே மட்டும் ஒவ்வொரு வாரமும் வித்தியாச வித்தியாசமாக அமையும். இந்த சண்டே எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக ஒரு சண்டே ஷெடியூல் எப்படி இருக்கும்னா, காலையில் லேட்டாக எழும்பலாம், அறக்க பறக்க கிளம்பி சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கள் முடிஞ்சு வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகணும், லஞ்சை அம்மா வீட்டில் முடிச்சுட்டு ஈவினிங் குட்டியாக ஒரு ஷாப்பிங் போயிட்டு, அதாவது அடுத்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகளோ பழங்களோ ஏதாவது ஷாப்பிங் போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடணும். இப்படி தான் இருக்கும் ஷெட்யூல். சண்டே மட்டும் நம்ம பிளான் பண்ண மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஒரு இடத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருப்போம், அன்னைக்கு பார்த்தா மூடு சரி இருக்காது, போக மாட்டோம். பிளான் பண்ணாத ஒரு ட்ரிப்பை அன்னைக்குன்னு ஸ்பெஷலாக போவோம். இப்படி நடக்காத விஷயங்களும் நடக்கும், பிளான் பண்ணாத விஷயங்களும் நடக்கும். ரொம்ப பிளான் பண்ண விஷயங்களும் சொதப்பவும் செய்யும். வீக் டேஸில் ஜெசிகா ஆகாஷ் ஸ்கூலுக்கு போகணும், அப்போ அதுக்காக லஞ்ச் ரெடி பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், காலையில் எழும்பணும் அப்படிங்கிறதுக்காக 5 மணிக்கு அலாரம் வச்சுருப்பேன். முன்னாடியே அலாரம் வச்சுருக்கும் போதெல்லாம் 5 மணிக்கு அலாரம் வைக்கேன்னா அலாரத்தை ஆஃப் பண்ணி விட்டுட்டு 5:30 தான் எழும்புவேன். ஆனால் இப்போல்லாம் 5 மணிக்கு அலாரம் வைக்கேன்னா 4:45 முழிப்பு வந்துடுது, அந்த அலாரத்தை நானே ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. இது கூட பரவாயில்ல, சாட்டர்டே நைட்டை ரொம்ப பிளான் பண்ணிட்டு தூங்குவேன். நாளைக்கு லீவு, காலையில் அலாரம்லாம் இல்லாமல் நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அதே 4:45 முழிப்பு வந்துடுது. எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கேன்னு எனக்கே தெரியலை. நான் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாருமே இப்படி தான் இருக்காங்களாங்கிறதும் எனக்கு தெரியலை. காலையில் எழும்புனது லேட்டாக இருந்தாலும் 9 மணிக்கு சர்ச்சுக்கு போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் வேலைகளை முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துட்டேன். இப்படி ஒரு மாவுடப்பாவை பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னு சொல்லுங்கள். எனக்கு ஹாப்பியாகவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். எதுக்கு ஹாப்பி அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்ச மாவு நல்லா புளிச்சிருக்கு, இன்னைக்கு இட்லி சூப்பராக வரும் அப்படின்னு ஹாப்பியாக இருக்கும். எதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை க்ளீன் பண்ணதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். 5 கப்பு இட்லி அரிசி, கொஞ்சமாக வெந்தயம், 1 கப்பு உருட்டு உளுந்து. மதியம் ஊற வச்சுட்டு சாயந்தரம் அரைச்சிருந்தேன், நைட்டு உப்பு போட்டு கலக்கி மாற்றி வச்சுட்டேன். அதுதான் இந்த அளவுக்கு பொங்கியிருக்கு. நேத்தரிச்சு மாவுங்கிறதுனால இன்னைக்கு இதை இட்லியாக செய்ய போகிறேன். நாளைக்குங்கும் போது இன்னும் கொஞ்சம் பொழிச்சிரும், அதனால அதுக்கப்புறம் தோசையாக செஞ்சுக்கலாம். இன்னைக்கு இட்லி கடை தொட்டுக்கிறதுக்கு சட்டுப்புட்டுன்னு ஒரு சிம்பிளான சாம்பார் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான், ஆனால் இட்லி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு சிறுபருப்பு மட்டும் எடுத்து வச்சுட்டு காய்கறிகளை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடுதேன். என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 பல்லாரி, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான காய்கறிகள். இதில் பல்லாரிக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். காய்கறிகளை என்னதான் கழுகி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கழுவிட்டு கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வீட்டில் சமைக்கும் போது இல்லை ஏதாவது வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதோட அலுப்பு தெரியாமல் இருக்க ஒன்று பாட்டு கேட்பாங்க, எஃப்எம் கேட்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு பார்ட்னரை வச்சு அவங்கள பேச வச்சு அவங்க கூட பேசிக்கிட்டு டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு இருப்பாங்க. முன்னாடியே அவங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னோட ஒர்க்கிங் பார்ட்னர் ஜெசிகா தான் சமையல்ல நிறைய ஹெல்ப் பண்ணுவா, வீட்டு வேலைகள் செய்யும் போதும் ஹெல்ப் பண்ணுவா, கூடவே பேசிக்கிட்டே இருப்பா. அவ இல்லாத சமயத்துல நிறைய பாட்டு கேட்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி மெலடியாவோ ஒவ்வொரு இருக்கிற மூட பொறுத்து மாத்தி மாத்தி பாட்டுகள் நிறைய கேட்பேன். காய்கறிகள் க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எடுத்து வச்ச சிறுபருப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்ல மன வர வறுத்து எடுத்துருதேன். சாம்பாருக்கு தேவையான மசாலாக்கள்லாம் எடுத்துடலாம். மஞ்சப்பொடி, காயப்பொடி, சாம்பார் பொடி, கூடவே ஜீரகப்பொடி. இந்த மசாலாக்களை வறுபட்டுக்கிட்டு இருக்க பருப்பு கூட சேர்த்து கொஞ்சம் மன வர அந்த பச்சை வாசனை மாறுற அளவுக்கு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக பேருக்கு தோரம்பருப்பையும் உள்ளே சேர்த்து கொதிச்சுட்டு இருக்க தண்ணி கூட சேர்த்துருதேன். வேக வைக்கும் போது சிறுபருப்பு நல்லா அவிஞ்சிட்டாலும் சேர்த்துருக்க துவரம்பருப்பு அங்கங்கே ஒன்று ஒன்றா தெரியும், நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளையும் உள்ளே சேர்த்துருதேன். குக்கரை மூடி பருப்பு வேகிற அளவுக்கு விசில் வச்சுருதேன். சமீபமாக நான் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறேன். சிலர் நம்மக்கிட்ட டைரக்டாகவே சொல்லுவாங்க, நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நீ அப்படி தான் பண்ணணும், நீ ஏன் இப்படி பண்ணுற, இப்படி அவங்களோட சஜஷனை ஃபுல்லுமே என் பக்கத்தில் திருப்புவாங்க. என்ன அவங்களுக்கு விருப்பமாக மாற்ற பார்க்குறாங்க. நான் எல்லாத்தையும் ரொம்ப நல்ல பொண்ணா, எல்லாம் நல்லா கீழ்படுகிற பொண்ணா, அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுக்கிடுவேன். ஒபே பண்ணுற மாதிரியே பிஹேவும் பண்ணுவேன்.
ஆனா அவங்க கொடுக்குற கமெண்ட் எதுவுமே நான் மைண்டுக்கு கொண்டு போக மாட்டேன். நான் பண்றது என் ஹஸ்பண்ட் எதுவும் ஃபீல் பண்ண வைக்குமா இல்ல என் ஃபேமிலி எதுவும் அஃபெக்ட் பண்ணுமான்னு மட்டும்தான் நான் பார்ப்பேன். இந்த விஷயத்துல நான் ரொம்பவே சுயநலவாதி. என் ஃபேமிலி மட்டும்தான் எனக்கு முக்கியம். நான் ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பேன். வெளியிலிருந்து மூணாவது ஒரு மனுஷன் நான் என்னை பார்த்து நீ இப்படி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எனக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. நான் போட்ட எஃபர்ட் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும். இப்போ எதுக்காக நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸை மீறி தான் வந்திருப்போம். அதனால் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி யாரையும் நினச்சி நம்ம கவலைப்பட்டு நம்மளோட ஏமா அச்சீவ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட வேண்டாம். நம்மளோட இலக்கு ஒன்றா இருக்கணும், அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நம்ம ஃபேமிலியை மட்டும் சேஃபாக வச்சுக்கணும். நம்மளை பற்றி கமெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாளையில் அவங்களுக்கே போர் அடிச்சிரும். அவள் பண்ணுறா, அவள் வேலையை பண்ணுறா, நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படின்னா அவங்களே விட்டுட்டு போயிடும். இப்ப நமக்கு ஃபீல் ஆகுற மாதிரி இன்னொருத்தங்களை நம்ம கமெண்ட் பண்ணாலும் அது அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏதோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, என்கிட்ட இப்போ கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால இதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே இட்லியும் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. சாம்பாருக்கு தேவையான புளியையும் தண்ணியில் ஊற விட்டுட்டேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு சாரி கட்டலான பிளானு. ஸோ எந்த சாரி கட்டலான்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு சாரியும் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சேன். சாரியை சூஸ் பண்ணுறது தான் கொஞ்ச நேரம் டைம் இருக்கும். அதுக்கான மேட்சஸை செலக்ட் பண்ணுறது கடகடன்னு வேலை முடிஞ்சிடும். சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில வந்து எடுத்து வச்சுட்டேன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே கடகடன்னு கிளம்பிடலாம். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்பேக்கையும் ரெடி பண்ணிடுதேன். சர்ச்சுக்கு கொண்டு போகக்கூடிய திங்ஸுகள் எல்லாத்தையும் ஹேண்ட்பேக்கில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சுருந்தேன். சாக்லேட்டு பிஸ்கெட்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் கிட்டே இருக்க குட்டீஸை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த சாக்லேட்டு பிஸ்கெட் எல்லாம். இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிட்டு 2 நிமிஷம் ஆறின பிறகு தான் எடுக்க முடியும். குக்கரில் ஸ்டீமும் போயாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. ஊற வச்ச புளியும் நல்லா கரைச்சி உள்ள சேர்த்துறதே. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெயில கடுகு வத்தல் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அதையும் சாம்பார் கூட சேர்த்துறதே. தாளிச்ச பிறகு சாம்பார் கொஞ்சம் கொதிச்சு பச்சை வாசனை மாறிச்சுன்னா சாம்பார் ரெடி. இன்னைக்கு இட்லி ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 9 இட்லி வச்சு 2 ஷிஃப்ட்டாக 18 இட்லி அவிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரியா இருக்கும். இப்போ முதல் தட்டு இட்லியை வெளியில எடுத்துட்டேன். 2வது தட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா நான் ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ள குக் ஆயிருக்கும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு போக கரெக்டா இருக்கும். இங்கே சாம்பாரும் ரெடி ஆயிட்டு அதையும் ஆஃப் பண்ணி விட்டுறதேன். இட்லி மாவு நேற்று நைட்டே அரைச்சது, நைட்லேருந்தே வெளியில் இருக்குது. இதுக்கப்புறமும் வெளியில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப புளிப்பாயிரும். தோசை செய்யும் போதுமே ரொம்ப புளிப்பு தெரியும். அதனால எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டாக ரெடியான பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்து வச்சுருந்தேன். குக் பண்ண பாத்திரத்திலே வைக்கிறதை விட ஒரு பாத்திரத்தை மாற்றி நம்ம எடுத்து வைக்கும்போது எடுத்து பரமாற நல்லாயிருக்கும். அதனால் எல்லா வேலைகளையும் முடிச்சாச்சு. சர்ச்சுக்கும் டைம் ஆயிட்டு. இந்த நேரத்தில் கிளம்புனாதான் நான் நடந்து போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நானும் ஜெசிகாவும் தான் இங்கேருந்து சர்ச்சுக்கு கிளம்பி போகிறோம். ஆகாஷ் இன்றைக்கு வரல. ஏன்னா நேற்று நைட்டே ஆகாஷ் அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அங்கேருந்து அவன் சர்ச்சுக்கு வந்துடுவான். எங்கள் வீட்டிலேருந்து சர்ச்சு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால ஜெசிகாவும் நானும் கொஞ்சம் கதை பேசிக்கிட்டே நடந்து போயிட்டோம். 11 o'clock சர்ச் முடிஞ்சு வெளியில் வந்ததுமே லைட்டாக ஒரு தூரல் போட்டுச்சு. ஜெரிக்குட்டியும் எங்கள் கூட வீட்டுக்கு வந்துட்டா. ஜெசிகாவும் ஜெரியும் மலையில் நினையதுக்காக சின்னதாக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் பண்ணி காட்டினாங்க. ஜெசிகாவோட சில சின்ன சின்ன ஆக்ஷன் எல்லாமே என்னோட சைல்டுஹுட்டை எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சண்டே சர்வீஸை முடிச்சுட்டு வந்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிடுவேன். இன்றைக்கான ஸ்பெஷல் இட்லியும் சாம்பாரும் நல்லா கொஞ்சம் சூடாகவே இருக்குது. திருப்தியாக சாப்பிட்டுட்ருக்கேன். சரி, இப்போ ஒரு பாட்டு படித்தோம். பாட்டு படி ஒரு வண்டி.
காலையில் சாப்பாடு முடிச்சதுமே கையோட அம்மா வீட்டுக்கு கிளம்பக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். நான் அம்மா வீட்டுக்கு போனாலும் அத்தை மாமா இங்கே வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. இன்னைக்கு கேஸ் முடிஞ்சிட்டு, இந்த வாட்டி சீக்கிரமாகவே கேஸ் முடிஞ்சிருக்கு. போன விளாக்ல கருவேப்பிலை மரத்தை வெட்டும் போது நிறைய பேர் ஃபீல் பண்ணி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எனக்கு கமெண்டை பார்த்த பிறகுதான் இவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்களா ஒரு செடியை வெட்டும் போதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கே கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. வெட்டி விட்ட கருவேப்பிலை மரம் அவ்வளோ அழகாக தழுத்து வந்திருக்கு. ரெண்டு மரமுமே சூப்பராக தழுத்துருக்கு. அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஜெசிகா சைக்கிள்லையும் நாங்கள் ரெண்டு பேரும் பைக்ல போகிறோம். என்ன சமையல் நடக்குது? சிக்கன் இங்க வேகுது, சோறு அங்க கொதிக்குது, மட்டன் இங்கே ரெடி ஆகுது. ராபர்ட் ஸ்பெஷலா அன்னைக்கு மட்டன் ராட்டி லைட்டா டேஸ்ட் பார்க்க தெரியா? ராட்டி டேஸ்ட் பார்க்க தெரியா? பசங்க ரெடி பண்ற சாப்பாடு எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ராபர்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த பொடி இவ்வளவு அளவன் எல்லாம் போட மாட்டான், ஏதோ குத்து மதிப்பா அள்ளி போட்ட மாதிரி இருக்கும். நம்ம பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும், ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அம்மா கையால் சாப்பிடலாங்கிறதுதான் அம்மா வீட்டுக்கு வருது. ஆனால் இன்னைக்கு ராபர்ட்டோட சமையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரியலி என்ஜாய் பண்ண போகிறோம். ஆகாஷ் என்ன பண்ணுதா? மாப் போடுதியா? இல்லை அது புது ட்ரெஸ்ஸை போட்டு மாப் போடுதா? எம்ல அவன் கால அடிபட்டுட்டுமாம்மா. அங்கேயே விழுந்துட்டானாமே. டேஸ்ட் பாக்கேன் டேஸ்ட் பாக்கேன்னு சிக்கன் ஃபுல்லும் காலியாவது. ஏய் நீங்க மூணு பேரும் எல்லோ ஜெரி, இங்க பாரு எல்லாரும் டேஸ்ட் பாக்கேன்னு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இந்த கேங் மட்டும் மாறவே மாட்டேங்குது. பல நாள் பட்னி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சிக்கனை டேஸ்ட் பண்ண பிறகு சோறுன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே மறந்தாச்சு. இந்த வெறும் சிக்கனை மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அம்மா புரோட்டா கொண்டு வந்தாங்க. புரோட்டாக்கும் இந்த சிக்கனுக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. பென்னு உன் கண்ணு இந்த டாடி வச்சிருக்காங்க வந்து பாரு. டாடி கையில பாரு. நேற்று வர எம்எல் இன்னைக்கு எம்எல் கலா இல்லையா? எப்படி அடிப்பேன் நேற்று அடிச்சு போனீங்க?
குட்டீஸோட ஃபன் டைம்லாம் முடிஞ்சுது. நல்ல டம்மியும் ஃபில் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ரெஸ்ட்டுக்கு அப்புறகு ஈவினிங் டைமில் தங்கச்சை கொண்டு தங்கச்சி வீட்டில் விட்டுட்டு திருநெல்வேலி போகிறதா ஒரு பிளான். அதுக்கு ரெடியானோம். இது களக்காடுக்கு போகிற வழியில் இருக்க ஒரு கரும்பு சாறு கடை. இப்போ அதுலேயே கூழும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெசிக்காவுக்கு பிடிச்ச கூழும் எனக்கு பிடிச்ச கரும்பு சாறு வாங்கலான்னு இறங்கணும். கம்பங்கூழ் கேப்பக்கூழ் ரெண்டுமே இருக்குது. ஜெசிக்காவோட ஃபேவரேட் கேப்பக்கூழ் தான். நம்ம எப்படி தான் வீட்டில் செஞ்சாலும் அவளுக்கு இந்த ரோடு சைடு கடையில் இப்படி வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். இங்கே இதுக்கு கூட தொட்டுக்கிட கொடுக்குற அந்த துவையல், அந்த புளி எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் போகும்போதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுத்துருவோம். எங்கள் ஊர்லேருந்து களக்காடுக்கு வர வழியில் எப்படி இப்படி ஒரு கடை பார்த்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி வள்ளியூர் போகிற வழியிலையும் எங்கள் ஊரை தாண்டினதும் ஒரு கடை பார்த்து வச்சுருக்கோம். ஒன்றா அங்கே போகும்போது அந்த சைடாக போகிறோம் அப்படின்னா அங்கே குடிப்போம், இங்கே வரோம்னா இங்கே குடிப்போம். எப்போவுமே கூழ் குடிக்கணும்னா ஜெசிக்கா கடை பக்கத்தில் போய் நின்று கூழை குடிக்க குடிக்க அங்கேருந்து தொட்டுக்கிட ஒவ்வொன்றா வாங்கி வாங்கி சாப்பிடுவா. இன்றைக்கி மழை தூத்திட்டுருக்கு, விட்டால் நல்லா நனைஞ்சிருவான்னு சொல்லிட்டு கீழே இறங்க விடலை. இங்கே கூலுக்கு நீங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு, மாசி கருவாடு, ஊறுகா, துவையல். துவையல் பார்த்தீங்கன்னா மல்லி துவையல், நல்லா வறுத்து அரைச்சிருக்காங்க, அதுவும் அம்மியில் அரைச்சிருக்காங்க, அப்படியே டெம்ட் பண்ணுது. ஜெசிக்காவுக்கு மட்டும்தான் கூலுன்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஆனால் இருக்கிற சைட் டிஷ்ஷெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு செம்பு கூலும் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையிலிருந்து நாங்கள் மட்டும் தான் திருநெல்வேலி போகிறதா பிளான். ஆனால் தங்கச்சை கொண்டு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி நீங்களும் வாங்க ஃப்ரீயாக எல்லோரும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தங்கச்சி ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியுமா சேர்ந்து திருநெல்வேலி கிளம்பினோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக திருநெல்வேலிக்கு என்ன பிளான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு பேபி பிறந்திருந்து அதை போய் போக்கலான்னு சொல்லி கிளம்பினோம். சரி பேபிக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பேபி கேலரி போயிருந்தோம். அங்கே குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் திங்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணி அதையும் வாங்கிட்டு அங்கே போயிருந்தோம். ஃப்ரெண்டுங்கும்போது ஆல்ரெடி பேபி ஷவர் ஃபங்க்ஷனை அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்காங்க. பிறந்து 8 மாதம் ஆயாச்சு. நான் இப்போ தான் போய் பார்க்க போகிறேன். சரி இப்போ பிள்ளை என்னென்ன யூஸ் பண்ணுவான்னு சொல்லி பார்த்து செலக்ட் பண்ணி அங்கே போய் குட்டியை பார்த்துட்டு கிஃப்டெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். நைட்டு டின்னருக்காக திருநெல்வேலியில் இருக்க காப்பர் லீஃப் போயிருந்தோம். அதிலே வெஜ் செக்ஷனும் இருக்குது, நான்வெஜ் செக்ஷனும் இருக்குது. நம்மளுக்கு எப்போவுமே ஃபேவரேட் நான்வெஜ்ங்கிறதுனால நான்வெஜ்ல இடம் பிடிச்சிடலான்னு சொல்லி ஒரு மணி நேரமாவது வெயிட் பண்ணியிருப்போம். எனக்கு சண்டேங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் ஹெவியாகவே இருந்துச்சு. முன்னாடி இருக்க இதே மாதிரி சின்ன சின்ன ஃபன்ஸில் கிட்ஸ் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பிள்ளைங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சு, அதனால் நான் வெஜ்லேயாவது சாப்பிட்லான்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்டேபிள் பார்த்து இடம் பிடிச்சி உட்காந்தோம்.
வெஜ்ஜில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மெனு செலக்ட் பண்ணோம். இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, சின்ன சின்ன இந்த குட்டீஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாமே கிட்ஸுக்கு திருப்பி எப்போ இந்த ஹோட்டலுக்கு வருவோம் அப்படின்ன மாதிரி தோணுது. வீக்டேஸ் ஃபுல்லுமாக கிட்ஸு ஸ்கூலுக்கு போகிறதுனால அவங்க பிஸி, நம்ம வீட்டிலே இருந்தாலும் இருக்கிற வேலைகளெல்லாம் பார்க்குறதுனால பிஸி. இப்படி ஒரு நாள் வெளியில் வந்து இருக்கிற அந்த ஒரு மைண்டு அப்படியோ ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா இது அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலைகளை தொடங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்திருந்து சூப்பரில் ஆரம்பித்து ஒவ்வொரு டிஷ்ஷாக வர வர எல்லாருமே நல்லா டேஸ்ட் பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம். அதில் இருக்கிற வெஜ்ஜு ஹோட்டல்னு பார்க்கும்போது அது சரவண பவன் சொல்லவே வேண்டாம். வெஜ் ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். ஃபைனலாக பில் வைஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தோணுச்சு. ஏன்னா நாங்கள் மற்ற நம்ம ஆர்டினரியாக இருக்கிற வெஜ்ஜு ஹோட்டல்களில் சாப்பிட்டதை விட ஒவ்வொன்றுக்கும் காஸ்ட்டே கொஞ்சம் அதிகமாக இருந்து குவான்டிட்டி நார்மலாக தான் கொடுத்த மாதிரி இருந்து, எங்களுக்கு அதில் ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆனால் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம் அப்படின்ன மாதிரி தோணுச்சு. சூப்பில் ஆரம்பித்து இருக்கிற மெயின் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டெசர்ட்டையும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். மூஸ், கோகனட் பானைக்கொட்டா, ரசமலாய் சூப்பராக இருந்து எல்லாமே நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. போகும்போதே ரொம்ப ஆசையாக இருந்து சரி சாப்பிட்டுட்டு வந்து போடலான்னு சொல்லிட்டு நானும் ஜெரிக்குட்டியும் நல்லா கையில் மெஹந்தி போட்டுட்டோம். ஆல்ரெடி நான் மெஹந்தி வச்சுருந்தேன், மருதாணி நம்ம வீட்டில் உள்ள மருதாணி வச்சுருந்தேன், அதுக்கு மேலேயே நீட்டாக ஃபில் பண்ணி விட்டுருந்தாங்க, நல்லா இருந்து. இங்கே இருக்கிற ஃபுட்டு ஆக்டிவிட்டீஸை விட இருக்கிற அட்மாஸ்ஃபியருக்காகவே நெக்ஸ்ட் டைம் இங்கே வரலாம், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி தோணுது. இந்த மெஹந்தி போடுற பொண்ணை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஃபேஸ் அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஏன்னா அவங்க நான் வந்ததில் இருந்து நான் சாப்பிட போகும்போதும் சரி, நான் இப்போ வந்து மெஹந்தி போடுறதுக்கு உட்காந்துருக்கும் போதும் சரி, இதுக்கப்புறமும் சரி, நிறைய பேருக்கு போட்டுக்கிட்டுருக்காங்க, நிறைய பேரை போடுறதுக்காகவும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதுக்கு தக்கணும் அவங்க அவ்வளோ டயர்டாக இருக்காங்க, ஆனால் அவங்க எதையுமே காட்டிக்கல, அவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸோட வரவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கைண்டாக போட்டு கொடுக்காங்க. ஃபைனலாக நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எதிர்பாராதது எதிர்பாருங்கள்ன மாதிரி இந்த சண்டையும் ரொம்ப எதிர்பார்க்காம சூப்பராக அமைஞ்சுது, ரொம்ப ஜாலியாக போச்சுது. உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு போய் ரொம்ப சந்தோஷம். அப்படியும் நீங்களும் பார்த்து இந்த விலாகை என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.